இதுலயே நின்று பேசிக்கிட்டு இருந்தா சரிபட்டு வராதுன்னே. நம்ம கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு ரூமுக்கு போவோம் முத. ஆமா தலைவர், இன்னைக்கு சொல்றதும் சரிதான். சரி வாங்க, அப்ப பஸ்ல ஏறுங்க போவோம். எப்ப தம்பி வா, பஸ்ல ஏறு. ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம். தம்பி, அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எவ்வளவு நேரம் தான் தம்பி இங்க நிக்கிறது? நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுப்போம், எங்க போனாலும் உள்ள தெரியல. நமக்கும் இங்க இதுல தேடி பாக்குறதுக்கு வேற ஒரு இடமும் தெரியாது பத்தியா? அதனால நம்ம போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அப்படியே நமக்கு தேடி பிடிச்சு தருவாவ. அண்ணே அது வந்து வாப்பா, நீ யாரை அவதூசிக்கிறோம் வா. ஐயோ, யார்ட்டையாவது சொல்லலாம்னு பார்த்தா சொல்லவும் பயமா இருக்கு, சொன்னாலும் திட்டுவானுவலோன்னு. ஏதோ சாமியார் தான் பார்க்க போறேன்னு எங்க அதுல கெட்டுச்சு. இந்த பக்கமா தான் வந்து கும்பல் போச்சுவேன். எப்பா அந்த பயல சீக்கிரம் கூப்பிடுங்கப்பா, நேராக்கிக்கிட்டே இருக்காவே. பிடிச்ச வச்சி என் தங்க வந்துட்டாளே. தலைவரே, இந்த அவங்க பொண்டாட்டி எல்லாம் பாருங்க, ஓடியாங்க ஓடியாங்க. இன்னைக்கு வரட்டவா லட்சுமி, என் வீட்டுக்காரர் ரொம்ப கோபமா இருப்பாரு போலயே. லட்சுமி, அங்க அவ்வளவு ஒரு வீட்டுக்காரனும் கோபமா தான் நிக்க மாதிரி தெரியுது. போய் பாப்போம் வாங்க. லட்சுமி, எங்க போன இவ்வளவு நேரம் நீ? எங்க போனேனா? எங்கேயும் போலயே. எங்கேயும் போகலையா? அவ்வளோரம் ஒட்டு மொத்தமா எல்லாரும் சுத்திட்டு வாரியே, எங்கேயோ போய் எங்கேயும் போகலன்னு என்ன அர்த்தம்? நாங்க பக்கத்துல உள்ள கடைகள்ல ஏதாவது சாமான் வாங்க முடியுமான்னு பாக்கலாம்னு போனோம். இந்த ஊர்ல என்னென்ன மலிவு விலையில கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு இதுவா நேரம்? எனக்கு நாங்க உங்களெல்லாம் காணனு எப்படி தேடி பதறி போயிட்டோம் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருந்தோம். ஒழுங்கா வந்து பஸ்ல ஏறுங்க எல்லாரும். வா முத, பஸ்ல ஏறி. நீ எல்லாம் திருந்தவே மாட்டே. ஒழுங்கா வந்து பஸ்ல ஏறி. அப்புறம் நீ இது பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போது எங்களெல்லாம் யாருன்னே தெரியலன்னு சொன்னியரு. அது சும்மா விளாட்டுக்கலாம் சொன்னேன். என்னது இழிச்சவையா? விளாட்டுக்கு சொன்னியா? நானும் பார்க்கேன் பத்து நாளா போண்டா போண்டான்னு பேய் மாதிரி தான் நிக்கா. அதனாலதான் உனக்கு பேய்கி பிடிச்சிட்டோம்னு நாங்க சாமியார பார்க்க போனோம். நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி எப்ப இருந்திருக்கா? நீ வேற எங்களெல்லாம் தெரியாதுன்னு வேற சொன்ன உடனே உள்ளுக்குள்ள இருக்க பேய் தான் அப்படி சொல்லுதுன்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம். அப்புறம் எதுக்கு என் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா? போண்டா வாங்கி திங்கிறதுக்கு காசு வேணும்ல, நீ கேட்டா திட்டுவேன். அதான் பிச்சை எடுத்து போண்டா வாங்கி தின்னேன். அட பிச்சைக்காரனாயே, நீ பத்து நாளா போண்டா போண்டாங்கிறதுனாலயே எனக்கு பயமா ஆகி போச்சு. உனக்கு பேய் தான் பிடிச்சிருக்கோன்னு அதனாலதானே நாங்க சாமியார பார்க்க போனோம். எனக்கு பேய் பிடிச்சிருக்கா? நான் நல்லா தானே இருக்கேன் இழிச்ச வச்சு. அப்புறம் எதுக்கு ஏன் போண்டா போண்டான்னு பேய் மாதிரி நின்னா? அதை சொல்லும் போதே எட்டி, பத்து நாளா உங்ககிட்ட வீட்டுல போண்டா சுட்டி கேட்டேன். போண்டா சுட்டி தந்தியா? சுட்டி தரல. அதனாலதான் இங்க வந்து கடையில எங்களை போண்டா கிடைச்சா வாங்கிட்டீங்களாமன்னு போண்டா போண்டா நினைஞ்சேன். இதுக்கு போய் என்னைய பேய் பிடிச்சிருக்குன்னு வச்சு கேழிச்ச வச்சு. அட நார பையல, உனக்காண்டி நாங்க ஒரு மலையே யாரி சாமியார்கிட்ட போய் கேட்டோம். அவரு ஏதோ நீ பிச்சைக்காரட்ட போண்டாவ திருடி தின்னதுனால அந்த பிச்சைக்காரன் இந்த போண்டா விக்கியே செத்து போயிட்டேன். அவன் சாபம், அவன் பேய் தான் உன்னைய பிடிச்சிருக்குன்னு அந்த சாமியாரு. அடிப்பாவி, ஏதோ போலி சாமியார்கிட்ட போய் ஏமாந்துட்டு வந்திருக்கீல. ஐயோ, இந்த விஷயம் வேற லட்சுமி அக்கா சரசக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களை எல்லாம் பிச்சைக்காரங்கிட்ட போண்டா திருடி தின்னவர்னு வெளியே சொல்ல அசிங்கப்பட்டுட்டு தான் அங்கே பக்கத்தில் கடை தெருவுக்கு போய் சாமான் பார்க்க போனோம், பொருள் பார்க்க போனோம்னு சொல்லி ஐயோ வீட்டுக்காரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காவ. அப்போனா உண்மையிலேயே நீங்கள் பிச்சைக்காரங்கிட்ட போண்டாலாம் திருடிதுங்களையா? எட்டி சும்மா இருட்டி, வேணா இன்னைக்கு பிச்சை எடுத்துன்னு என்ன சொல்லி ஒத்துக்கிட்டுறேன். பிச்சைக்காரன்ட்ட பிடிங்கிதுன்னு எல்லாம் சொல்லாத பத்துக்க. யோ, ரெண்டும் ஒன்றுதாயா? என்ன ரெண்டு பேரும் வாங்க. இப்போதான் ரெண்டு பேரும் கொலைதாவச்சி வாச்சிக்கிறோம். அந்த வாரண்டியுமா அண்ணே? நேரா வண்டியை ரூம் கொடுங்கண்ணே. ஆ சரி தம்பி. பெரிய பொண்ணு, அப்படி எங்க போனிய? உங்களால தான் இப்ப எல்லா இடமும் சுத்தி பார்க்க முடியாம ஆயி போச்சு. அடக்க உடக்கம் ஒரு இடத்துல இருக்கணும்ல, கால கலப்பிட்டு அலைஞ்சா. அம்மா, அப்படி எங்க போனிய நீங்க எல்லாம்? சரி, நானும் பஸ்ல வச்சு உன்னை கத்த வேண்டாமன்னு நினைச்சுட்டு தான் ரூமுக்கு வரட்டோன்னு இருந்தேன். சொல்லி தொழலா எங்க போனியன்னு? பசிக்குது வேற, சாப்பிட போனோம். மணி என்ன ஆகுது? சாயங்காலம் ஆகி போய் கிடக்கு, இன்னும் சாப்பிடல. நாங்க அவ்வளோரம் சாமியார் பார்க்க போனோம், போதுமா? என்னது சாமியார் பார்க்க போனீங்களா? என்ன பெரிய பொண்ணு பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு இருக்கா? நம்ம இப்ப சாமியார் பாக்கையா நீங்களா வந்தியே ஊருக்கு? எங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. நாங்க ஒண்ணும் ஜோசியம் பார்க்க போகல சாமியார பார்க்க. வேற எதுக்கு போனிய? இந்தியா இப்ப வல்லரசாவன்னு கேக்கையா? நம்ம ரூம்ல இழிச்சவாச்சி புருஷ ரெண்டு பேரும் தங்கியிருக்காவளா? அவளுக்கு என்ன கேட்டுப்போம். அதுல இழிச்சவாய் புருஷனுக்கு பேய் பிடிச்சிருக்குதான். என்னடி சொல்ற? ஆமா, இழிச்சவாச்சி புருஷன் வித்தியாசமா நடந்துகிட்டாருன்னு சொல்லி இழிச்சவாச்சி சொல்லி புலம்பிட்டு இருந்தா. அப்பதான் உமா அந்த சாமியாரை பத்தி சொன்னா, போய் பாத்துட்டு வருவோம், அவரு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாருன்னு. எட்டி என்ன சொல்ற? எனக்கு பயமா இருக்குது. ஐயோ, நம்ம ரூம்லதான் வேற அது வேலையை தங்க சொல்லிருக்க. வேற அந்த சாமியார் என்னட்டி சொன்னா? ஒன்பது நாள் பரிகாரம் பண்ண சொல்லிருக்காரு, அது பண்ணனா சரியாயிருமா?
ஐயோ, இன்னைக்கு ராத்திரி நம்ம ரூம்ல தான் தூங்குவானா? ஆமா அத்த கிழவி. இல்ல எனக்கு பயமா இருக்குல்ல, நான் அந்த ரூம்ல தங்க மாட்டேன். சும்மா சும்மா இருமா, அவகிட்ட என்னன்னு தெளிவா கேப்போம். பெரிய பொண்ணு உண்மையாவா சொல்றா? ஆமாங்க, அந்த ஆளு நல்லா உட்டு பாருங்க, அவர் வித்தியாசமா நடந்துக்கிடுவாரு. சரி, நீங்க சாப்பிட போலையா? சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தல இளிச்ச வச்சி. ஆமாங்க. என்னனே, நீங்களும் சாப்பிட போலையா? ஆ, அந்த அண்ணன் போனோம். நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ, நானும் சாப்பிட்டேப்பா. அருமையான சாப்பாடு. போய் நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பாடு. ஆ ஆ ஆ, சரி நான் சாப்பிடுறேன். என்ன நீங்க இன்னும் சாப்பிடாம நின்னு சாப்பிடுறேன்னு நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க நான் கூட்டி போறேன். ஏம்மா, நீங்களும் என்ன சாப்பிடாம இருக்கீங்க? வாங்க, சாப்பிடாம என்ன பழக்கம் அது? நேர நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணுமா? சாப்பாட்டுல மட்டும் எந்த குறையும் வைக்க கூடாது. சரி, நீ அங்க போறேன். இப்பவே அம்மாவை கூட்டி போய் சாப்பிட வைக்க. அங்க நான் கையோட கூட்டிட்டு போறேன். நீங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அண்ணே அப்படிதான், ரெண்டு பேரும் கையோட கூட்டி போங்க, சாப்பிட வைங்க. சாப்பிட மாட்டேன் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கவ ரெண்டு பேரும். அங்க நீ கூச்சப்படாதீங்க. எட்டி பெரிய பொண்ணு பேய்கிட்டயே கோத்து விடுற. போங்க போங்க, போய் சாப்பிட போங்க. பேய் கூப்பிடுதுல்ல. இளிச்ச வச்சி, மாமா வீல சாப்பிட வச்சு கூட்டி வரேன், நீ ரெஸ்ட் எடு. ஆ சரிங்க. டி பெரிய பொண்ணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன டி? எட்டி, என் புருஷனுக்கு பேய்லாம் ஒன்னும் பிடிக்கலையா டி? எட்டி குந்தாணி, நீ தானே என் புருஷனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா இப்ப வந்து இப்படி சொல்ற? எட்டி, நானும் அப்படிதான் டி நினைச்சேன், ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறியாருன்னு. இப்ப அவரு வந்த அப்புறம் பேசின அப்புறம் தான் சொல்லியாரு, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தானே இருக்கேன், நீங்க எதுக்கு சாமியார பார்க்க போனியான்னு. அப்புறம் என்னத்துக்கு உன் புருஷன் பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்துருந்தாரு, நம்மளெல்லாம் யாருன்னு தெரியாத மாதிரி? அதைத்தான் டி நானும் கேட்டேன். அதுக்கு நீ போண்ட வாங்க காசு தரல, அதான் பிச்சை எடுத்து வாங்கிதுன்னு சொல்லியாரு. ரெண்டு பேரையும் அப்படியே மூட்டி மலையில இருந்து தள்ளி விட்டுருவோம். பத்துக்க உங்களால இன்னைக்கு சுத்தி பார்க்க முடியாம போச்சு. சரி சரி, கோவப்படாத பெரிய பொண்ணு. வாயில ஏதாவது வந்துட போது இழிச்ச வச்சு. சே, அழகா ஊட்டில ஊட்டில லேக்கு பார்க்கலாம், அது பார்க்கலாம், ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்கலாம்னு ஆசை ஆசையா இருந்தேன். அந்த ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா போச்சா? இடி நாளைக்கு பார்க்கலாம் டி, ஏன் வருத்தப்படுற? இனிமே இன்னைக்கு ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு எங்கயாவது வெளியே போகணும்னாங்களா? அப்ப போய் பார்ப்போம். நாளைக்கு நேரா பிளாக் தண்டர் தானா? அதை பார்த்து முடிச்சுட்டு ஏதாவது ரெண்டு மூணு கடை வெளில நிப்பாட்டி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணனா பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிடணும்னு சொல்லிட்டாங்க. வேற உனையே ஊட்டிலே 4 மாசமா உட்கார வச்சு சுவாறு போடுவாங்களோ? சரியில்ல பெரிய பொண்ணு, இது லட்சுமி அக்கா பத்திராளி அக்காட்டெல்லாம் சொல்லிடாத, வேற நம்மளதான் திட்டுவாவே. நம்மளான்னு சேர்த்த சொல்லாத, உன்னையே தான் திட்டுவாவ. நீ சொன்னதை நம்பிதான் காடு மலையெல்லாம் ஏறி மலையை போய் சாமியார பார்த்துருந்தது. எல்லாம் பெரிய பொண்ணு, அந்த சாமியார் சரியான புழுகு முட்டையா இருந்திருக்கட்டி. அந்த ஆளு சொன்னது எல்லாம் பொய்யா, எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டேன். அப்படிலாம் அவர் வாழ்க்கையில ஒரு நாள் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையா? இது வேறையா? அப்ப அதுவும் போலி சாமியாரா? துபாக்கார சாமியார் தான் நம்ம மலையில ஏறி பார்த்துட்டு வந்துமாக்கோம். ஆமா டி, அது சரியான துபாக்கூர் சாமியாரா இருந்திருக்கு. அப்ப இந்த உமாவை தான் தூக்கி போட்டு மிதிக்கணும், அவ சொன்னாலும் தானே அந்த மலையில ஏறி ஏறி இறங்கணும். ஊட்டிக்கு வந்து ஊட்டி கார்டனையும் சுத்தி பார்க்கல, கடைசியில ஒன்னும் சுத்தி பார்க்கல. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு போங்க டி. டி பெரிய பொண்ணு, நான் என்ன டி பண்ணுவேன்? எனக்கு நம்ம ஒரு வித்தியாசமா நடந்துகிட்ட மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் சொன்னேன். இப்ப கேட்டா நீ போண்டாவே சுட்டு தரல, உன்கிட்ட போண்டா கேட்டேன், நீ சுட்டு தராதனாலதான் நான் ஒரே உங்ககிட்ட ஓயாம கேட்டு கேட்டு கடையில வாங்கிட்டுனே சொல்லியாரு. என்னத்த சொல்ல, உனக்கு ஒரு போண்டா சுட்டு கொடுக்க துப்பு இல்ல. பேசாட்டிக்கு உன் புருஷனுக்கு ரெண்டாவது ஏதாவது போண்டா கடை போட்டிருக்க பொம்பளையா பார்த்து கட்டி கொடுப்பா.